கிட்ட சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ண தரமாத்தா இருக்குன்னு ஊருக்கு புதுக்கோட்டை. நம்ம எம்என் கார்ஸ்ல இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிற வண்டிகள் பாத்தீங்கன்னா ரெண்டு ஹுண்டாய் ஐட்டனுங்க. ஆட்டோமேட்டிக் வண்டியில ரெண்டு வண்டியுமே இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்குது. 2010 மாடல் சிங்கிள் ஓனர் ஆட்டோமேட்டிக் தான், ஒரு சூப்பரான குவாலிட்டியில இருக்கும். இதுவும் வந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா 2012 மூணு ஓனர் ஆட்டோமேட்டிக் தான், இதுவுமே இதுவும் வந்திருக்குது. ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு அண்டர் 3 லேக் உள்ள ஆட்டோமேட்டிக் வண்டி எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக அந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பொங்கல் ஸ்பெஷல் ஆஃபரோட அந்த ரெண்டு வண்டியுமே இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு வண்டியாக நம்ம காட்டுறோம், நீங்களும் பாருங்கள். இந்த வரிசையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் i10 ஆட்டோமேட்டிக் 2012 மாடல் தேர்ட் ஓனரில் இருக்குது. வண்டி 71,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. ஒரு பக்காவான கம்பெனி மெயின்டெனன்ஸ் வண்டி தான் இந்த வண்டி. இந்த வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா TN06F6539. வண்டி ரொம்பவே தெளிவாக இருக்கும், வண்டியில் எந்த குறையுமே சொல்ல முடியாது. வண்டி வந்து பார்த்தோன்னா பிடிக்கிற அளவுக்கு ஒரு பக்காவான குவாலிட்டியில் இருக்கும். வண்டியோட டயர் பாயிண்ட்மே பார்த்தீங்கன்னா நாலுமே புதுசு போட்டிருக்காங்க. வண்டியில் மேஜராக ஸ்க்ராச் ரெண்டு எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. இந்த வண்டிக்கு பொங்கல் ஸ்பெஷல் ஆஃபராக பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல் ஃபியூல் நம்ம ஃபில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பொங்கலுக்குள்ளே வாங்குற கஸ்டமருக்கு கண்டிப்பாக இந்த ஆஃபருமே உண்டு, கண்டிப்பாக முந்திக்குங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா, ரிவர்ஸ் சென்சார் எல்லாமே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் டேஷ் கேமராவும் வருது. ஃப்ரண்ட் டேஷில் வந்து உங்களுக்கு வீடியோவும் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். எல்லா ஆப்ஷன்ஸுமே வரக்கூடிய இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ரேட் அல்டிமேட்டடுங்க. ரொம்பவே ஒரு கம்மியான ரேட் தான், ஒரு சூப்பரான ரேட் தான் கொடுக்க போகிறோம். இந்த வண்டியோட இன்டீரியரில் என்ன வருது, பூட் ஸ்பேஸு, இன்ஜின் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. இந்த வண்டியோட இன்டீரியரில் பாருங்கள், டோர் பேட் சைடில் 4 விண்டோ பவர் விண்டோக்கான சுவிட்சஸ் வந்துடுது. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சைடு மிரருக்கான சுவிட்ச் வந்துடுது. இந்த மிரர் எல்லாமே உள்ளேருந்தே நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேரிங் வியூலாம் பாருங்கள், தெளிவாக இருக்கும். இந்த வண்டி ஓவரால் ஓடி இருக்க கிலோமீட்டர் பாருங்கள், 71,707 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 10 இன்ச்சில் ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ப்ராப்பராக பக்காவாக ஒர்க்கிங்கில் தான் இருக்குது, ரொம்பவே தெளிவான ஒரு கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு எல்லா யூசேஜுமே இதில் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக் கியருங்க, நம்ம டி மோடில் வச்சிட்டோம்னா டிரைவிங்கு, என் நியூட்ரலு, பி பார்க்கிங்கு, ஆறு ரிவர்ஸு, ஈஸியாக நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம். ஒன்லி பிரேக் அண்டு ஆக்சிலேட்டர், பிரேக் அழுத்தினா வண்டி நிற்கும், ஆக்சிலேட்டர் கொடுத்தா வண்டி போகும். ஒரு ஈஸி டு டிரைவ்னு சொல்லலாம். வயசானவங்க இல்லை லேடி டிரைவனுக்கு இது எல்லாத்துக்குமே இது சூட்டபுளாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வண்டியோட சீட் கவர்ஸ் எல்லாம் பாருங்கள், தெளிவாக இருக்கும். கம்பெனி சீட் கவர்ஸ் தான் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரியர் சீட்டிங் ஸ்பேஸும் பாருங்கள், ரியர்லேயுமே தெளிவாக நீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். வண்டியோட ரியரில் பார்த்தீங்கன்னா வைப்பர் வந்துடுது. இது வந்து ஸ்போர்ட்ஸ் மாடல்னால உங்களுக்கு வைப்பர் எல்லாமே வந்துடும், ஆட்டோலேயே ஸ்போர்ட்ஸு. இது மட்டும் இல்லாமல் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பேட் கொடுத்துருக்காங்க, கீழே நல்ல திங்ஸ் எல்லாம் வச்சு கொண்டு போகிறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேசிஸாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட ஸ்டெப்னி பார்ப்போம். ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா ஒரு 80% கண்டிஷனில் இருக்குது. ஸ்பானர், வீல்ஸ் ஸ்பானரு, ஜாக்கி எல்லாமே தெளிவாக அப்படியே வச்சுருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இன்ஜினோட குவாலிட்டி, சவுண்டு எல்லாமே நம்ம அந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. வண்டியோட இன்ஜின் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ரன்னிங்ல தான் இருக்கு. வண்டியோட இன்ஜின் பாருங்க, இப்போ ஸ்டார்ட்ல தாங்க இருக்கு, ஒரு பக்காவான குவாலிட்டியில் ஸ்டார்டிங்கில் தான் இருக்குது. ஆப்ரான் சைடு இல்லாமல் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும், எந்த விதமான அடிபாடு, ரீப்ளேஸ்மெண்ட், டச்சப் எதுவுமே ஆகாத வண்டி தான் எதுவுமே. நெக்ஸ்ட் நம்ம இப்போ வண்டியோட இன்ஜின் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத சவுண்டு ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான குவாலிட்டியில் சூப்பரான ஒரு கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 2012 ஹுண்டாய் i10 ஆட்டோமேட்டிக்கு 299,000 தான் கோட் பண்ணுறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2010 இந்த ரேட் போயிட்டுருக்கு, நம்ம 12க்கே 299,000 தான் கோட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் டேங்க் ஃபுல் ஃபியூலுமே நம்ம ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக அந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அந்த வண்டி பார்க்கலாம், 2010 வண்டி பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் i10 ஆட்டோமேட்டிக் தான், 2010 சிங்கிள் ஓனர் வண்டிங்க. வெறும் 91,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, ரொம்பவே ஒரு தெளிவான கண்டிஷனில் கோல்டு கலரில் இந்த வண்டி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வண்டியில் ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும். வண்டி ஒரு நீட்டான கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட நம்பர் TN05AD4083ங்க, ரொம்பவே ஒரு தெளிவான ஒரு வண்டி. வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிலையுமே 4 டயருமே புது டயர் தான் போட்டிருக்காங்க.
வண்டி எடுக்கிறவங்க நெக்ஸ்ட் எந்த வேலையுமே பார்க்காம ஜென்ரலாக ஒரு ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே ஓட்டிக்கலான்ற அளவுக்கு ஒரு பக்காவான கண்டிஷனில் தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி எடுக்கக்கூடிய அதிர்ஷ்டசாலினே இருக்குது. கண்டிப்பாக நம்ம எம்என் கார் சார்பாக பொங்கலுக்குள்ளே எடுக்கக்கூடிய கஸ்டமருக்கு டேங்க் ஃபுல் ஃபியூலுமே நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக அந்த ஆஃபரையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தெளிவான வண்டி, வண்டியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றத வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வண்டியோட பாடியிலெல்லாம் எந்த விதமான ஸ்க்ராட்ச் டென்ட்டு எதுவுமே மேஜராக கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட இன்டீரியர், பூட் ஸ்பேஸ், இன்ஜின் இதிலெல்லாம் என்னென்ன வருது, எப்படி இருக்குது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வண்டியோட டோர் பேட் சைடு பாருங்கள், நாலு விண்டோக்கான பவர் விண்டோ சுவிச்சஸ் வந்துருதுங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ள டேஷ்போர்ட் லுக்கெல்லாம் பாருங்கள், ரொம்பவே குவாலிட்டியாக நீட்டாக இருக்கும், தெளிவாக இருக்குது. வண்டி ஓவரால் ஓடி இருக்கிற கிலோமீட்டர் பாருங்கள், 91,652 கிலோமீட்ரு. இதுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ கொடுத்துருக்காங்க, ரெண்டு கீ ரெண்டு ரிமோட் கொடுத்துருக்காங்க கஸ்டமர் சைட்லேருந்து. சோனி மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டைமர் கிளாக், வால் கிளாக் மாதிரி டைமர் கிளாக் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுவுமே சூப்பராக ஒர்க்கிங்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக் கியருங்க, பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவிங், டூ, லோடு, எல்லு, எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். எல்லாமே ப்ராப்பராக சூப்பராக ஒர்க்கிங்கில் இருக்குது. ஒரு தெளிவான கண்டிஷனில் ஒரு ஐட்டன் ஆட்டோமேட்டிக் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா தாராளமாக அந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். லேடி டிரைவனுக்கு, இல்லை சிட்டி யூஸுக்கு, இல்லை வயசானவங்க ஓட்டுறதுக்கு, இல்லை ஓட்டி கற்றுக்கிற லேர்னிங் பர்பஸுக்கு, இந்த மாதிரி எல்லா யூசேஜுக்குமே இது ஒரு ஃபஸ்ட் கிளாஸான வண்டி, ஒரு சூப்பரான ஒரு கம்ஃபர்ட்டான வண்டின்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வண்டியோட டிக்கி ஸ்பேஸ் பார்ப்போம். பூட் ஸ்பேஸில் என்னென்ன வருது, எப்படி இருக்குது எல்லாமே நான் காட்டிடுறேன். பூட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட் கொடுத்து ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே பாருங்கள், ஸ்டெப்னி ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா ஒரு 70% கண்டிஷனில் வீல் ஸ்பானர், ஜாக்கி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வரக்கூடிய பேடு மட்டும் இல்லாமல் இருக்குது, ஒரு ஒரு மேட் மாதிரி வரும் இல்லையா, அது மட்டும் வாட்டர் வாஷில் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இருக்குது, ஒரு சூப்பரான குவாலிட்டியில் இருக்கும் இந்த வண்டியுமே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட இன்ஜின் எப்படி இருக்குது, இன்ஜினோட சவுண்டு, குவாலிட்டி எல்லாமே இந்த வீடியோவில் அதையுமே பார்த்துருவோம். வண்டியோட இன்ஜின் பாருங்கள், இப்போ ஸ்டார்ட்டில் தான் இருக்குது, ரொம்பவே ஒரு தெளிவான இன்ஜினுங்க. எந்த விதமான லீக்கேஜோ இல்லை எந்த விதமான இதுவரையும் ஒர்க்கிங்கோ எதுவுமே பண்ணல. சீல்டு இன்ஜின் கம்பெனிலேருந்து வந்து அதே சீல்டு இன்ஜினில் தான் இருக்குது. இன்ஜினோட நாய்ஸும் நான் உங்களுக்கு மைக்கு பக்கத்தில் வச்சு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். ஆக்சிலேஷன் நாய்ஸும் காட்டுறேன், நார்மல் நாய்ஸும் காட்டுறேன் ஐடியலும். ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. 2010 சிங்கிள் ஓனர் ஹுண்டாய் ஐட்டன் ஆட்டோமேட்டிக், ஒரு பக்காவான குவாலிட்டியில் சிங்கிள் ஓனர் வித் ஆஃபரோட. ஆஃபர் என்னென்னா டேங்க் ஃபுல் ஃபியூல் ஆஃபர். இதோட சேர்த்து இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வேறு யாராலையுமே தர முடியாத ஒரு அல்டிமேட்டட் ரேட்டு தான், 270,000 ரூபா மட்டும்தாங்க. கண்டிப்பாக இந்த ரேட்டை நீங்கள் எங்கே வேணாலும் கம்பேர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சிங்கிள் ஓனர் வண்டி, ஆட்டோமேட்டிக் வண்டி 270,000 ரூபாய்க்கு இந்த குவாலிட்டியில் யாராலையுமே தர முடியாதுன்றதை இந்த இடத்துல நான் அடித்து சொல்லுவேன். கண்டிப்பாக அந்த ரெண்டு வண்டியுமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு வண்டியில் உங்களுக்கு தேவைப்பட்ட வண்டி இருந்தால் கண்டிப்பாக அந்த வண்டிகளை வந்து நீங்கள் பார்த்துட்டு உடனே நம்ம எம்என் காருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு தேவையில்லை, உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ ஃபேமிலி சர்க்கிள்லையோ யாருக்காவது தேவைப்பட்டாலும் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ மிஸ் பண்ணாமல் உங்களோட அப்டேட்டுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.